ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பன் பரோட்டா. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் 200 ml பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 கிலோ மைதா சேர்த்துக்கிறேன். மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. இந்தளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் 1 கிலோ மாவுக்கு. 200 ml பால், அப்புறம் கொஞ்சமாக 100 ml தண்ணி போதும். இந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் வந்து இதை வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுறேன். இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் அப்புறம் இதை எடுத்துக்கலாம். எடுத்தாலே நமக்கு கொஞ்சம் நல்லா ஊறி மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து 1 கல்லில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவை வந்து நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. பரோட்டாவுக்கு மாவு நல்லா ஊறினாதான் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நமக்கு நல்லா லேயரும் ஃபார்ம் ஆகும். மாவை நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா நம்ம அடித்து பிசைஞ்சுக்கலாம். இதை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு பரோட்டா. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸாவது மாவை ஊற வைங்க. நம்ம ஏற்கனவே 1 வாட்டி பிசைஞ்சு 1 ஹவர் ஊற வச்சிட்டோம். இப்போது இந்த மாவை நல்லா உருட்டியாச்சு. இதை வந்து நான் அதே கடாயில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி விரல வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ இந்த ஹோல்ஸ் போட்டதில் நம்ம ஊற்றும் போது எல்லா மாவுலேயும் நல்லா எண்ணெய் போயிட்டு நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறி கிடைக்கும் நமக்கு. அதனால இது 1 ஹவர் ஊறட்டும். அப்புறம் 1 ஹவர் அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். எடுத்தால் அவங்க பார்க்கும் போதே தெரியும் மாவு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு. கையில் எடுக்கும் போதே அது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். மாவு நல்லா ஜவ்வு மாதிரி இழுக்கும். இந்த மாதிரி இப்போ தான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி மாவை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா மாவு அழகாக உருண்டையாக நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் உருட்டியாச்சு. இப்போ இது 1 அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அந்த மாவை 1 அரை மணி நேரம் அப்புறம் நம்ம எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம்.
நமக்கு பரோட்டா வீச வர வரலன்னு பயப்பட வேணாம். நான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். யார் வேணால் ஈஸியாக பரோட்டா செஞ்சிடலாம் வீட்டிலையேவும். ரொம்ப சாஃப்டாக சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீ உங்களால் எந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ மாவை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி நல்லா தேய்க்கும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே விரியும் நமக்கு மாவு. இப்போ மாவு நல்லா விரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி செய்யும் போது நல்லா லேயர் லேயராக இருக்கும் நமக்கு பரோட்டா. உங்களால் கொஞ்சம் எவ்வளோ மெலிசாக முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். நீங்கள் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பாருங்கள், பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான் இது. நம்ம ஒரு வாட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கடையிலெலாம் பரோட்டாவே வாங்க மாட்டோம், வீட்லேயே பண்ணுவோம். இப்போ இதை நல்லா இழுத்துட்டு கீழே நல்லா கொஞ்சம் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி சுருட்டிடலாம். சுருட்டி நடுவில் வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சு அதே பாத்திரத்துலேயே வச்சிடலாம். வச்சுட்டு அதில் இருக்க எண்ணெயெல்லாம் ஊறி இன்னும் மாவு சாஃப்டாகும். இப்போ அடுத்தது இந்த மாதிரியும் இதுவும் நல்லா இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மாவை எந்த அளவுக்கு நல்லா தின்னாக தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இது வந்து பன் பரோட்டா மெத்தடு. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஃபோல்ட் பண்ணி இதை வந்து இப்படி கொண்டு வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நடுவில் இந்த மாதிரி சொருகிடலாம். நீங்கள் அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். ரெண்டுமே நல்லா தான் வரும். இப்போ இந்த மாதிரி இது பண்ணதை நான் நல்லா அரை மணி நேரம் இந்த எண்ணெயிலையே நல்லா கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பரோட்டா போட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி கை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்தா போதும். நமக்கு ஃபுல் பெரிய பரோட்டா வேணால் நம்ம கட்டை வச்சு தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம். நான் பன் பரோட்டா செய்கிறதுனால இந்த மெத்தடில் செய்கிறேன். இப்போ தோசைக்கல் காய வச்சுருக்கேன். தோசைக்கல் காஞ்சதும் நம்ம பரோட்டா மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்ட அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 10-12 நிமிஷமாவது ஆகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. நம்ம திக்காக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து வேகும். நல்லா கொஞ்சம் அமுத்தி அமுத்தி விட்டு வேக வைங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா மாவு வெந்திருக்கும். மேக்ஸிமம் 10 நிமிஷமாவது வேக வைங்க. இப்போ நம்ம பரோட்டா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் சூட்டோடையே நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். பரோட்டாவை தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கை சுடும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் ஆற விட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டி பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறதா இருந்தால் அடுத்ததையும் நம்ம
இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எனக்கே கை ரொம்ப சுத்துது தான், அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், பண்ணும்போது கை சுடும். இப்போ நல்லா தட்டி எடுத்தாச்சு, இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் எப்படி நல்ல லேயர் லேயராக இருக்கும். நமக்கு சைடில் இப்படி திறந்து பார்த்தாலே என்னால் சூடு தாங்க முடியல, அதனால் கரண்டி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணி நல்லா லேயர் லேயராக இருக்குது நமக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பரோட்டா, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ண பரோட்டா இது, இது பாருங்கள், இது இன்னும் நல்ல லேயர் லேயராக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.